பாரு, இது வந்து ஏசி முதல் முதல் சொன்னோம் பத்தேழு பதிமூணுல சொன்னாரு, மார்க்ல நாலாவது சொன்னாரு, பதினெட்டாவது அதிகம், இது மூணுமே ஒரே அதிகம் ஒரே மேட்ரிக் சொல்லியிருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா இது சொல்ற மடங்கு மட்டும்தான் வித்தியாசம். இதுல 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு சொல்லியிருக்காரு, இதுல 100 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு சொல்லியிருக்காரு, இதுல வந்து 100 மடங்கு சொல்லியிருக்காரு. படகுல உட்காந்து மக்களுக்கு வந்து போதிச்சாரு. அப்புறம் பாலஸ்தீனாவில் வந்து மூணு முறையில் வந்து விவசாயம் பண்ணுறது இருந்துச்சு. உழுத பின்ன முளைக்க வைக்கும் உழுதப்பின் விதைப்பது, விதைத்ததாக்கிறோம் உழுது, திரும்ப வந்து விதையும் போடுவாங்க விடுவாங்க திரும்பியும் விதைப்பாங்க. இதில் வந்து அவர் சொல்கிற நாட்டில் வந்து இருந்த ரீசன் என்னென்னா, அந்த விவசாயி வந்து உழுதுட்டு விதைக்கிறாரு, அதனால தான் அது வந்து அந்த அப்போ உள்ள காலத்தில் விவசாயங்கிறது கிடையாது. அவங்க வந்து மாடு பக்கம் எல்லாமே வச்சு தான் விதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பிளேஸில் வந்து போடுறப்போ அந்த இடத்துல முடிச்சுட்டு இருக்குது, சாப்பிட்டும் இருக்குது, கொஞ்சோண்டு நல்ல நிலமும் இருக்குது. இந்த முள் வந்து அதுக்கு உரமாகவும் நினச்சா அவர் வந்து போட்டுக்கலாம். இது வந்து கல்லுக்கடியில் இருந்தாலும் மேலே வந்தோம்னு சொல்லி போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு எதுவுமே வரலை. வழியோர விழுந்ததையும் பறவைகள் கொண்டு போயிட்டு நல்ல நிலத்தில் விழுந்தது மட்டும்தான் வளர்ச்சி. இது வந்து விதையோடு தொடர்புடையது. இப்போ வந்து நம்மளோட பிரச்சனை என்னென்னா, விதத்தவரை மனநிலை என்ன நிலமையில இருந்தோம், அவர் விதைச்சது நல்ல விதைதான், ஆனால் அந்த பிளேஸ் ஒழுங்காக இல்லை, இடம் வந்து சரியில்லைங்கிறதுனால இப்போ பிரச்சனை. அது வந்து நம்மளை தான் அவர் வந்து சொல்கிறாரு. நம்மளும் அதே மாதிரி தான் இதகத்தை கேட்டுட்டு அதை காதில் வாங்கலாம் அப்படின்னா பறவைக்கு வந்து பொருள் போயிடும். நம்ம இதை வந்து ஏற்ற முடியாத சூழ்நிலை எல்லாரையுமே பார்த்து கீழே விழுந்த வகை அப்படின்னா அது கஷ்டப்பட்டு மேலே வருவோம். இறைவாக்கி ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அதை வந்து லைஃப்பில் கடைபிடிக்கணுங்கிறப்போ அவங்களால அப்படின்னா முளைச்சி வரும், அவங்களால முதலே அடுத்த ஸ்டெப் எடுத்துக்க முடியாது. அவங்க சோர்ந்தே சொல்லுவாங்க, அவங்க கட்டியும் தான் பண்ணணும்னு தெரியாது. எது நல்ல நிலத்தில் விழுந்த வகை அப்படின்னா இந்த மனுஷனை மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது மொத்தத்தில் விதைப்பு ரோமை வச்சு ஏசு சொல்லியிருக்க தாட் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துல விழுந்தாலும் சரி அந்த இடத்துல பூத்து கொடுங்க. விதையை அவர் போடுறது நல்ல விதை தான், நம்ம தான் அதை வந்து வாழ்வாக்கணும்.